வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தன். இந்த திருமலை படத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இருக்கும். அது என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்களும் விவேக் அவர்களும் வந்து நடிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக் வந்து இன்டர்வியூக்கு கிளம்புவார். ஸோ விஜய் வந்து என்னை ஒரு மெக்கானிக்கு தெரியாத வழியா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பைக்கில் உட்காரு, நான் இன்டர்வியூக்கு உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் போகிற வழியில் ஏகப்பட்ட டேக் டைவர்ஷன் எடுப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட டேக் டைவர்ஷன் எடுத்துகிட்டு கடைசியில் அடுப்பதியில் போய் இறங்குவாங்க. ஸோ அந்த சீனே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, அது எதுக்கு நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பேசுகிறோம் அப்படின்னா, நிறையா பிஸ்னஸஸ்கள் வந்து நிறையா இடத்துல டேக் டைவர்ஷன் எடுக்கிற சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். ஸோ அந்த மாதிரியான சூழல்கள் என்ன, அது மூலமாக நம்ம வந்து எப்படி நம்மளுடைய சரியான இடத்த போய் அடையிறது, திருப்பதியில் போய் முடிஞ்சிடாமல் கரெக்டான இடத்துல எப்படி போய் அடையிறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு முக்கியமான உதாரணங்கள் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஜென்ரலான ஒரு சில உதாரணங்களை இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பாட் பெல்லி சாண்ட்விச் அப்படின்னு ஒரு சாண்ட்விச் கடை இருந்திருக்கு. அந்த கடை வந்து அதனுடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது என்னென்னா, அந்த நிறுவனத்துடைய ஓனர் ஆக்சுவலாக ஆரம்பித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்டிக் ஷாப். ஸோ ஒரு ஆன்டிக் ஷாப் அப்படிங்கிறது வந்து இந்த பழைய பொருட்களை விற்பனை செய்கிற ஒரு கடையை வந்து திறந்திருந்தார். ஸோ பழைய கடையை பழைய பொருட்களை விற்பனை செய்கிற கடையில் வந்து அடி நிறைய கூட்டம் நிறைய வராது. அப்போ என்ன பண்ணுறது, கூட்டத்தை வந்து உள்ள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, ஃபுட்ஃபால்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடைக்கு வெளியில் வந்து சாண்ட்விச் கடையை போடுறாரு. ஸோ அதோடைய லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச் சாப்பிட வர மக்கள் வந்து சரி உள்ளே போய் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரலாம் அப்படின்ட்டு யோசிப்பாங்க அப்படின்ட்டு அந்த கடையை வந்து ஒரு சாண்ட்விச் கடையை போடுறாரு. கடைக்கு பெயர் பாட் பெல்லி சாண்ட்விச். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் நாளடைவில் கடைக்கு உள்ள கூட்டம் வருதோ இல்லையோ, கடைக்கு வெளியில் சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கே வந்து கூட்டம் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் ஓனருக்கு ஒரு விஷயம் தோணுது, இதுக்கு மேலே நம்ம இந்த ஆன்டிக் ஷாப்பை நடத்தி லாபம் பார்க்கறதுக்கு பேசாமல் இந்த சாண்ட்விச் ஷாப்பையே நம்ம முழுசாக நடத்தினா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கடையை மூடிட்டு சாண்ட்விச் ஷாப்பில் மட்டும் கவனம் செலுத்துகிறாரு. இன்றைக்கி வந்து அது ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு பிராண்ட், பல்லாயிரக்கணக்கான ஸ்டோர்ஸ் வந்து அந்த கடைக்கு இருக்குது, பாட் பெல்லி சாண்ட்விச். இதை தான் வந்து டைவர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பிவட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படியே இந்தியாவுக்குள்ளே வரலாம். ஸோ இந்தியாவில் நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீம் அப்படிங்கிற ஒரு கடையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சேனல்லையும் இந்த ஐஸ்கிரீம் ஷாப்பை பற்றி ஒரு பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடியும் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ரொம்ப முக்கியமான இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அந்த நேச்சுரல்ஸ் ஐஸ்கிரீமுடைய ஓனர், அதாவது ஃபவுண்டர், திரு ரகுநந்தன் கமத் அவர்கள். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடையை ஆரம்பிக்கணும், பாம்பேயில் ஆரம்பிக்கணும். ஆனால் அவருடைய கடையுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மற்ற ஐஸ்கிரீம் கடையில் இருக்கிற மாதிரி வெறும் ஃப்ளேவர்ஸ் இல்லாமல் உண்மையாலுமே வந்து நிறைய ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸை உள்ளே ஆட் பண்ணுறாரு. ஆனால் 90களுடைய ஆரம்பத்துலலாம் வந்து ஃப்ரூட் ஃப்ளேவர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து உள்ள மார்க்கெட்டுக்குள்ளேயே வரல. ஸோ வெறும் இந்த ஃப்ரூட் ஃப்ளேவரை மட்டும் வந்து கடையில் கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ் நம்ப மாட்டேங்கிறாங்க, இதை மட்டும் சாப்பிட்றதுக்கு கஸ்டமர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, பாம்பேனாலே வந்து வடாப்பாவ் தான் ஃபேமஸ், அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய கடையில் வடாப்பாவ் வந்து போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடாப்பாவ் சாப்பிட்றதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் உள்ளே வந்துட்டே இருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட என்னுடைய ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் ட்ரை பண்ணி பாருங்களேன்னு விற்கிறாரு. அது ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாரு கடை வந்து கஸ்டமர்ஸ்க்கு பழகுனதுக்கப்புறம். அது என்ன அப்படின்னா, இந்த வடாப்பா விற்கிறத முழுசாக நிறுத்திட்டார். வர்ற கஸ்டமர்லாம் வந்து எடுத்தோன்னே வடாப்பா வைங்க வடாப்பா வைங்க அப்படின்னு கேட்டாலும் ஒரு கட்டத்தில் பழகிட்டாங்க, திரும்பவும் கடைக்கு வர்றாங்க. எதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரூட் ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்காகவே வராங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு உதாரணமும் என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பிவட், அதாவது டேக் டைவர்ஷன் எடுத்த ஒரு நிறுவனங்கள் தான். முதல் உதாரணம் வந்து டோட்டலாக அவர் வந்து வேறு லைனுக்கு போயிட்டார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய கோர் ப்ராடக்ட்டை வந்து மக்களை வாங்க வைக்கிறதுக்கு வேறு சில ஆஃபரிங்ஸ் கொடுத்தாரு. இதை வந்து இன்றைக்கி COVID-19 பயங்கரமாக ரிலேட் பண்ணலாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 டைமில் நிறைய பிஸ்னஸஸ் இந்த டேக் டைவர்ஷனாக எடுத்தாங்க. ஒன்று வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு எடுத்தாங்க, இன்னொரு சிலர் வந்து வெளியில் டேக் டைவர்ஷன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி டோட்டலாக மாறி இருக்காங்க. பெஸ்ட் வந்து இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸை சொல்லலாம்.
இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபுட் டெலிவரி ஆப்ஸு, ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, கோவிட் 19 அப்போது ஷட் டவுன் அப்போது வந்து இவங்க ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, மருந்துகள் டெலிவரி பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து மளிகை சாமான்கள் டெலிவரி பண்ணாங்க, காய்கறிகள் டெலிவரி பண்ணாங்க, இந்த மாதிரி பயங்கரமாக வந்து டைவர்ட் ஆனாங்க. இப்போது ஷட் டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம், லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து பழைய வேலைக்கே வந்துட்டாங்க. அதாவது வந்து இந்த ஃபுட் டெலிவரி தான் நம்மளுடைய கோர் ப்ராடக்ட் ஆஃபரிங், நம்ம அதையவே வந்து திரும்பவும் கொடுப்போம் அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே வந்துட்டாங்க. இன்னும் சிலர் வந்து இந்த டைவர்ட் ஆகி போனவங்க அதுக்குள்ளே ஒரு பெரிய புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள்ளேயே வந்து தங்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து கடைசியில் விற்கணும், கஸ்டமர்ஸுக்கு போய் ரீச் ஆகணும், அதையே நம்ம எப்படி பண்ணுறது, டேக் டைவர்ஷன் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது நம்ம தான் முடிவு செய்யணும். ரொம்ப இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்டர்நெட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் இவங்கெல்லாம் வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பெரிய அளவில் கலக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து இ-காமர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்தியாவில் நிறையா நிறுவனங்கள் ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் வந்து இவர்கள் மாதிரி வெற்றி பெற முடியல. அதற்கான காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து அந்த காலம் கனிந்து வரணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அந்த டைம் ஹெல்ப் பண்ணல. உதாரணத்துக்கு வந்து இன்டர்நெட் வெரி காஸ்ட்லி, வெறும் கம்ப்யூட்டரில் தான் ஆக்சஸ் பண்ணணும், ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்து எல்லா இடங்களுக்குமே போகவே இல்லை, இதெல்லாமே இருந்தால் மட்டுமே தான் வந்து அது சக்ஸஸ் ஆகும். ஸோ நம்ம விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த நான் பாட்பெல்லி சாண்ட்விச் மாதிரி வந்து அது வர்ற வரைக்கும் நம்ம வந்து புது வேற ஒரு டோட்டலாக ஒரு புது டொமைன், புது பிஸ்னஸ்க்குள்ளேயே போயிடலாமா, புது ப்ராடக்ட்குள்ளேயே போயிடலாமா, இல்லை வர வரைக்கும் வேறு ஏதாவது சில விஷயங்கள் செஞ்சு சஸ்டெயின் பண்ணிவிட்டு அந்த டைமுக்காக வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற முடிவு நம்ம தான் எடுக்கணும். ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவை எடுத்து ஓடிட்டே தான் இருக்கணும். உட்காந்துட்டு மட்டும் இருந்தோம் அப்படின்னா நம்ம டைம் வர வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்போம், அது வந்து சிக்கல்ல தான் முடியும். நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.